ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த கோடை காலத்துக்கு ஏற்ப ஒரு அருமையான வெள்ளரிக்காய் போட்ட மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் போட்ட மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடான உடனே ஒரு வெள்ளரிக்காவை மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் வெள்ளரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஜாரில் ஒரு பெரிய பத்தரை தேங்காய், மூணு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியோடு இதுக்குள்ளே சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், வெள்ளரிக்காய் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இந்த வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததில் தேங்காய் விழுது அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் விழுது சேர்த்ததுனால, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்ததுனால இதுக்கு வந்து நமக்கு உப்பு வந்து பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிரும் சேர்க்க போகிறதுனால எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறமா சரியாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து ஒன்றுலேருந்து 2 முறை வரைக்கும் கொதி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொதி வரட்டும், நம்ம இதுக்கு வந்து மோர் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்து ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட மோர் குழம்பு வந்து நல்லா முக்கால்வாசி ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இதில் வந்து உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாததுனால சேர்க்கல. 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஓரமாக வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்திருக்கு குழம்பு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை இதுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம தாளிச்ச இதையும் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வந்து தயாராகிடும். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.